தினம் ஒரு ஜெபம். பிஷப் ஐபால் ராஜையா அவர்கள். கர்த்தருக்கு பிரியமான ஜெயப்பிள்ளையிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடிகளை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, முடிவு பயந்தோம் நிலைத்திருப்பனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுது ஆண்டவரே. அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட நாம் முடிவு பயந்தும் நிலைத்திருப்போம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடாதபடி நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துவார். அப்படின்னு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட இந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க. ஏதோ இதை தட்டி அப்படியே ஆன் பண்ணி பார்த்து விடாதீங்க. தொடர்ந்து இந்த 2-3 நிமிடங்கள் என்னோடு கூட நீங்களும் பங்கு பெறும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி, கோடான கோடி அல்லேலூயா நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற உங்களுடைய மகன்கள் மகள்கள் ஒவ்வொருவரும் மீதும் இயேசுவின் நாமத்திலே உடைய வல்ல கரங்களை கொண்டு தாங்க முடியாய், பலப்படுத்தும்படியாய், தகப்பனமுடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்கிறபடி, கர்த்தர்ந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீ பலனை தாரும். ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இந்த கரங்களை வையும். திருச்சபை மக்கள் ஒருபோதும் குறைவுபடாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியை துணை நிற்கும்படியை செபிக்கிறேன். பிரத்யேகமாக வெளிநாடுகளில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உடைய மகன்களையும் மகள்களையும் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அவளை நீ பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உமது வலதுகர அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. பிரத்யேகமாக இயேசப்பா, உமக்கு கூடா கூடி ஸ்தோத்திர ஐயா. ஆண்டு ஒவ்வொரு ஊழியர்களையும், ஊழியருடைய குடும்பம், அப்படி அவருடைய தேவைகள், அவருடைய மனைவி பிள்ளைகள், அவங்களுக்கு கொடுத்த ஊழியங்கள், திருச்சபைகள் காக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். உங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அடியனுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்களுடைய ஆண்டவரே தலைமுறைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் எந்தெந்த பட்டணத்தில் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர் மீது உமது கரங்களை வைத்து தாங்க. எந்த தீங்கும் அணுகாதபடி நீர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிரத்யேகமாய் நண்பர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவரையும், அவங்களுடைய குடும்பத்தையும், அவங்களுடைய ஆண்டவரே சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரத்யேகமாய் எங்கள் தேச இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பாதுகாக்கப்படட்டும். உமது கரவர்களை தாங்கட்டாண்டவரே. எங்கள் தேசத்தில் நீர் செழிப்பை கூடும், ஆசீர்வாதத்தை கூடும். எல்லா வெறுமைகளையும் கர்த்தர் மாற்றும்படியே செபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற தலைவர்களையும், ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களையும், இன்னும் ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர்ஸ், இன்னும் ஆண்டவரே இன்னும் இருக்கிற ஆண்டவரே தமிழ் ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கிறேன். தேசத்தினுடைய பணி செய்கிற ஒவ்வொரு மீதும், இராணுவத்தின் மீதும் உமது வலதுகாரங்களை வைத்து தாங்க முடியாது. கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம். பரலோக பிதாவே, எங்கள் தேசத்தின் மீது மனமிறங்கி நீ பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை உங்களுக்கு உதவி பாராக. ஆமென்.